நெம்லியில் புதுசாக டைம் பாஸ் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே நானும் ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட வந்தோம், வந்து மொஜிட்டோ சாண்ட்விச் டீ எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் பாஸ் நெம்லியில் ஓப்பன் பண்ணிடுறாங்க, டீ நல்லாயிருக்கு, எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிடும். டைம் பாஸ் கடைக்கு வந்தோம், டீ அருமையாக இருக்குது, ஜூஸும் நல்லா இருக்குது. இந்த ஷாப் வந்து நெம்லியில் இருக்குது, எல்லாம் வந்து சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்குது. என் பேர் மணிகண்டன். நான் நெமிலியில் வந்து டைம் பாஸ் ஃப்ரான்சைஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். May 22 ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ண அன்றைக்கி ஆஃபர் பார்த்தீங்கன்னா, டீ 5 ருபீஸ், காஃபி 5 ருபீஸ், சாண்ட்விச் ஃப்ரெஷ் காம்போ வந்து 59, வேஃபல்ஸ் வந்து 49. இன்றைக்கி எல்லாமே வந்து நல்லா போச்சு, எல்லாமே எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் போச்சு, கம்மியெல்லாம் போகலை, எல்லாமே காலி ஆகிடுச்சு சீக்கிரமாக. நான் வந்து இதுக்கு முன்னாடி இஎம்எஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஃபுட் பிஸ்னஸ் பண்ணணும்னு பிளானில் இருந்தேன். இப்போ வந்து டைம் பாஸ் எடுத்து நான் நடத்திட்டு வரேன், நல்லா தான் இருக்குது. எனக்கு ஃபுட் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் இருந்தாலும் வந்து இதை எடுத்து தைரியமாக பண்ணேன். எனக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, யார் வேணாலும் எடுத்து நடத்தலாம். கஸ்டமர் சாப்பிட்டு என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதே டேஸ்ட்டை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா டெவலப் ஆகும் கடை அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க. இந்த ஸ்டாப் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெமிலி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு 100 மீட்டர்ஸ் தாண்டி தாலுகாப்பு ஆப்போசிட்டில் பணப்பாக்க ரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். டைம் பாஸ் ஏன் பிடிச்சதுன்னா, எனக்கு சில்ட்ரன் சாப்பிட்றது ஏஜ்டு பர்சன் சாப்பிட்ற வரைக்கும் டீ ஜூஸு சாண்ட்விச் பர்கர் எல்லாமே இதில் 120 மினிட்ஸ் இருக்கிறதுனால இது பிடிச்சிருந்தது. நிறைய ஃப்ரான்சைஸ் பார்த்தேன் நான். எனக்கு வந்து எது ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைம் பாஸ் எனக்கு உடனே ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அதை எடுத்து நான் பேசுனதுக்கு ரமேஷ் தான் ஃபஸ்ட்டு எனக்கு அட்டன் பண்ணி பேசினார். ரமேஷ் பேசின பிறகு அவர் வந்து இங்கே ஏரியாவை பார்த்துட்டு இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகும், இந்த இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்லேயே ஃப்ரான்சைஸ் ஓப்பன் பண்ண ரெடி பண்ணிட்டோம். எனக்கு எல்லாம் ஃபுல் மிஷினரிலேருந்து எல்லாமே சப்போர்ட் நல்லா பண்ணாங்க. மெட்டீரியல் வாங்குறது எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ட்ரெயினரும் நல்லா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. 2 டேஸாக நான் ஓப்பன் பண்ண அன்றைக்கி எல்லாமே நல்லா சேல்ஸ் ஆகிடுச்சு. டைம் பாஸ் வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணாங்கன்னா, பெயிண்டிங்லேருந்து இன்டீரியர் ஒர்க்கு எப்படி பண்ணோம், லைட் செட்டிங் எப்படி பண்ணோம், எல்லாமே அவங்களுடைய சூஸ் பண்ணி தான் சொல்லிட்டு போனாங்க. இந்த லொக்கேஷன் எதெல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா, ஆப்போசிட்டில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, போலீஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது, அதே மாதிரி மக்கள் அதிகமாக நடமாறு ஏரியா அந்த இடத்துல, அதனால தான் இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணேன். நேற்று ஓப்பனிங் டேயில் வந்து எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் சேல்ஸ் ஆச்சு. எல்லாருமே வந்து சாண்ட்விச் விரும்பி சாப்பிட்டாங்க, வேஃபல்ஸ் விரும்பி சாப்பிட்டாங்க, டீ 5 ரூபா, காஃபி 5 ரூபா, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபெலிசன்ட்டு நிறைய பேர் சாப்பிட்டு தான் போனாங்க. கிரௌடு ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. நேற்று மார்னிங்லேருந்து எனக்கு நைட்டு 8 o'clock வரைக்கும் கொஞ்சம் கிரௌடாகவே தான் இருந்தது. நிறைய டவுட்ஸ் இருந்தது தான். நான் வந்து ரமேஷ் ப்ரோவை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்டையும் ரேவந்த் ப்ரோக்கிட்டையும் நல்லா இது பண்ணிட்டேன். அதே மாதிரி எனக்கு ட்ரைனிங் வந்து அருண் நல்லா சொல்லி கொடுத்தாரு. டைம் பாஸ் மெனுவில் வந்து 120 இருக்குது, ஆனால் அடிஷ்னலாகவும் நாங்கள் ஆட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு, நீங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறது வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி தான் சொன்னாங்க. நான் இதில் வந்து ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் வந்து யூனிக்கான ஸ்நாக்ஸு பஜ்ஜி போண்டா பிரெட் பஜ்ஜி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிச்சு. அதெல்லாம் வந்து குவாலிட்டியாக கொடுத்தா தான் நம்மளுடைய டைம் பாஸ் பேர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் ஒரு 14 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த ஏரியாவில் எங்கேயுமே வந்து உட்காந்து சாப்பிட்ற இடம் டீ ஷாப் இல்லை, நம்ம கடையில் மட்டும்தான் உட்காந்து சாப்பிட்ற டீ ஷாப் இது ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால தான் இங்கே நிறைய பேர் மார்னிங்கில் ஈவினிங்கில் டீ சாப்பிட அதிகமாக வராங்க. நம்ம ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஷாப் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். நம்ம ஸ்டாப் ஆர்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 10-30 வரும், 300 ஸ்கொயர் ஃபீட். நம்ம ஷாப்பில் அதிகமாக கஸ்டமர் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் டீ சாப்பிட வருவாங்க, அதோட ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவாங்க அவங்கெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க, அப்படியே ஸ்கூல் முடிச்சு வர பசங்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்க. டைம் பாஸ் மெனுவெல்லாம் வந்து செய்யறதுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. சாண்ட்விச்சு, பிரெட் ஆம்லெட்டு, வேப்பல், ஃப்ரிட்ஜ் ஜூஸ் எல்லாமே ஈஸியாக தான். என்கிட்ட வந்து யாரும் டைம் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கலாம்னு கேட்டாங்கன்னா நான் தரலாம் எடுக்க தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அப்படி முடியலனாலும் மெசேஜ் பண்ணி 1/2 இல்லை 1 hour பொறுத்து என்கிட்ட பேசுகிறாங்க, அந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து மெட்டீரியல் வாங்குறதுலேருந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டைம் பாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ட்ரெயினருக்கும் நேற்று வந்த கஸ்டமர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். டைம் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.